கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் என தென்னிந்திய மொழிகளில் படு பிஸியான நடிகை தான் நடிகை கேத்ரின் தெரேசா இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழில் வெளிவந்த மெட்ராஸ் திரைப்படத்தில் கலையரசி கேரக்டரை பக்காவாக செய்ததை அடுத்து ரசிகர்கள் விரும்பும் கதாநாயகியாக தனக்கு இன்ற ஒரு இடத்தை தமிழ் திரையுலகில் பிடித்துக் கொண்டார் இந்நிலையில் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் சுகன்யாவின் தொப்புளில் பம்பரம் விட்ட கதையை விட ஒரு படி சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தற்போது கேத்ரின் தெரேசா தெரிவித்திருப்பது ரசிகர்களின் மத்தியில் அப்படியா என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதா அது பற்றி அவர் கூறும்போது ஒரு படம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு

இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்சியை எடுத்தும் கடைசியில் அந்த படம் ஓடவில்லை என்பதுதான் இங்கு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்